Hello friends, welcome to Nandini's Kitchen number 13. போன வாட்டி நம்ம பீட்சா எப்படி செஞ்சதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு பீட்ரூட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் அமுக்கி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட்டட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பாப்போம். 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், அப்புறம் 2 ஏலக்காய், 1 கப் பால், 1 கப் சர்க்கரை, 2 பீட்ரூட்டை துருக்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் கேஷ்யூஸும் கொஞ்சம் பாதாமியும் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறம் நம்ம துருக்கி வச்சிருந்த பீட்ரூட்டை நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினா அடிப்பிடிக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. 3 மினிட்ஸ்க்கு வதக்கினதுக்கப்புறம் பச்சைப்பால், அதாவது காய்ச்சத பால் 1 கப் நான் ஆட் பண்ணுறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பீட்ரூட்டோட. பீட்ரூட் பாலோட சேர்ந்து நல்லா பாயில் ஆகணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க. பால் நல்லா வதந்ததுக்கு அப்புறம் 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்க, ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. இங்க பாருங்க சக்கரை எப்படி கரைஞ்சிருக்கு. அது இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. 2 ஏலக்காய் ஆட் பண்றேன். இப்ப பாருங்க அந்த அல்வாக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாம் பீட்ரூட் சாப்பிடறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி அல்வா எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, குவிக்கான ஸ்வீட்டு. அதே மாதிரி நம்ம இது வீட்டில் இருக்க பொருளை வச்சுதான் செஞ்சிருக்கோம். இது எல்லாரும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சோண்டு நட்ஸ் மேலே ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நந்தினிஸ் கிச்சன் நம்பர் 13க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.